ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்படுவது ஏன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காசஸ், சிம்டம்ஸ் அண்ட் ரெமிடிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். சிறுநீர் பாதை நோய் தொற்றுனா என்ன, இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் எந்தெந்த பகுதிகள்லாம் பாதிப்படையும், இந்த நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் காண்பிக்கும், இதனோட சிகிச்சை முறை என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சிறுநீரக பகுதிகளான சிறுநீரகம், சிறுநீர் வடிகுழாய், சிறுநீர்ப்பை, சிறுநீரக குழாய் போன்ற பகுதிகளில் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகளோட தாக்குதலால் இந்த சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படுது. இந்த சிறுநீர் பாதை நோய் தொற்று சிறுநீரக அமைப்போட கீழ்ப்பகுதியில், அதாவது சிறுநீர்ப்பையில் ஏற்பட்டுச்சுன்னா இதை சிறுநீர்ப்பை தொற்றுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதை சிஸ்டைட்டிஸ்னு சொல்லலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட ஆரம்ப நிலை தான் இந்த சிஸ்டைட்டிஸ். சிறுநீர் பாதை நோய் தொற்று சிறுநீரக அமைப்போட மேல்பகுதியில் ஏற்பட்டுச்சுன்னா சிறுநீரக தொற்றுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பைலோனெப்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த நோயானது ஆண்களை விட பெண்களை தான் அதிக அளவில் பாதிக்கும். ஏன்னா பெண்களோட சிறுநீரக குழாய் ஆண்களை காட்டிலும் சிறியதாக அமைஞ்சிருக்கு. மலக்குடலில் இருக்கிற கிருமிகள் வழியாவோ, பூஞ்சை வைரஸ்கள் வழியாவோ சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படுது. e.coli, ஸ்டஃபைலோகாக்கஸ், சாப்ரோபைட்டிக்கஸ்னு சொல்லப்படுற ரெண்டு பாக்டீரியா கிருமிகளால் தான் பெரும்பாலும் 80% சிறுநீர் பாதை நோய் தொற்று வருவதா சொல்லப்படுது. இந்த நோய் தொற்று பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் போதும், மெனோபாஸ் ஏற்படும் போதும், கர்ப்ப காலத்திலையும், உடல் உறவு வைத்து கொள்ளும் போதையும் ஏற்படுது. சிறுநீர் பாதை நோய் தொற்றோட அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம். சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படும், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும், சிறுநீர் கழித்தாலும் சிறுநீர் கழிக்காத மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும், துர்நாற்றத்தோட சிறுநீர் வெளியேறும், அடர்ந்த மஞ்சள் நிறத்திலேயோ அல்லது ரத்தம் கலந்த சிகப்பு நிறத்திலேயோ சிறுநீர் வெளியேறுதல், பெண்களுக்கு பெண்ணுறுப்பு சுற்றியுள்ள இடத்தில் வலி, எரிச்சல், அடிவயிறு வலி போன்றவை ஏற்படும். இந்த அறிகுறிகள் மட்டும் இல்லாமல் இடுப்போட மேல்பகுதியில் வலி ஏற்படும், இடுப்போட இரு பக்கத்திலையும் வலி ஏற்படும், அடிவயிறு வலி, குளிர்ஜரம், குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகளும் ஏற்படும். சிறுநீர் பாதை தொற்ற கண்டறியும் முறையை பற்றி பார்க்கலாம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி போன்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறதன் மூலமாக எந்த பாக்டீரியா கிருமியால் சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த நோய் தொற்றுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபாக்டீரியல் மெடிசன் கொண்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நைட்ரோஃபியூரன்டாயின் டேப்லெட், ட்ரைமிதோப்ரிம் அண்ட் சல்ஃபாமெத்தக்ஸோல்னு சொல்லப்படுற இந்த மாத்திரைகளை கொடுப்பாங்க. ஆன்டிபாக்டீரியல் மெடிக்கேஷனில் பார்த்தா மெத்தினமைன் போன்ற மெடிக்கேஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில வீட்டு வைத்திய முறைகளை பின்பற்றினாலே சிறுநீர் தொற்று வராமல் தடுக்கலாம். நீர்ச்சத்து உடலில் அதிகமாக இருந்தாலே சிறுநீர் தொற்று வராமல் தடுக்க முடியும். நிறைய தண்ணி குடிக்கணும், திரவ உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். சிறுநீர் கழிக்கிற உணர்வு ஏற்பட்டதும் சிறுநீரை உடனே கழிச்சிடணும். இதனால் கிருமிகள் உடலில் தங்காமல் சிறுநீர் வழியாக வெளியேறிடும். வைட்டமின் சி சத்து உடலில் அதிகமாக சேர்ந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கிருமிகளை எதிர்த்து போராட உடலால் முடியும், சிறுநீர் தொற்று கிருமிகளையும் அழிக்கும். பழங்கள், காய்கறிகளில் அதிகளவிலான வைட்டமின் சி சத்து இருக்குது. அதிலையும் சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு பழங்கள் மற்றும் மஞ்சள் நிற பழங்களில் அதிகளவிலான வைட்டமின் சி சத்து கிடைக்கும். தயிர், மோர், யோகட் போன்ற உணவுகளில் இருக்கிற ப்ரோபயாட்டிக் சத்துக்கள் வயிற்றில் இருக்கிற கெட்ட கிருமிகளை அழிச்சிட்டு நல்ல கிருமிகளை சேர்க்கும். மலம் கழிச்சிட்ட பிறகு சுத்தம் செய்யும் போது முன்பக்கம் இருந்து பின்பக்கமாக சுத்தம் செய்யணும். பின்பக்கம் இருந்து முன்பக்கமாக சுத்தம் செஞ்சால் கிருமிகள் பரவி சிறுநீர் தொற்று ஏற்படும். பெண்கள் பிறப்புறுப்பு பகுதியில் பர்ஃப்யூம், ஸ்ப்ரே, டச்சஸ், பவுடர், வாசனை திரவியங்கள் எதையுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே சிறுநீரக குழாய்க்கு எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தும். பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், அதாவது கருத்தடை சாதனங்களை உபயோகப்படுத்தும் போத சுத்தமாக உபயோகப்படுத்தணும். இன்றைக்கி நாம் சிறுநீர் பாதை நோய் தொற்றுனா என்ன, இது எதனால் ஏற்படுது, இதனோட அறிகுறிகள் என்ன, இதை எப்படி கண்டறிவது, இதனோட சிகிச்சை முறை பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.